வணக்கம். இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இவ்விடத்தையும் இவ்வூரையும் பிரம்மதேசம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விடம் ராஜேந்திர சோழனுடைய கோவிலாகும். இந்த பிரம்மதேச கோவிலில் உள்ள இறைவனை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் என்றும் திருப்பூண்டுடைய பெருமானடிகள் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த பாழடைந்த கோவிலை இந்திய தொல்லியல் துறையால் புனரமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரம்மதேசத்தில் உள்ள கோவிலானது ராஜேந்திர சோழனின் நினைவிடமாக இருந்தாலும் அந்த ஆதார கல்வெட்டுக்கள் இவ்வாலயத்தில் காணப்படவில்லை. தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை தந்த இந்த மாவீரன் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை வென்று தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்த இந்த மாவீரன் தனது 80வது வயதில் இவ்விடத்தில் வந்து வாழ்ந்து மறைந்தது நமக்கு இன்றும் புரியாத புதிராகவே உள்ளது. புகழ்பெற்ற சோழ மன்னர்களில் ஒப்பற்ற தலைவனாக விளங்கியவர் இந்த ராஜேந்திர சோழன். தனது வாழ்க்கையில் தோல்வியே காணாத மாவீரன் இந்த ராஜேந்திர சோழன் ஆவார். இவருடைய புகழை வரலாற்றில் சிறப்புற குறிப்பிடப்படவில்லை. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகனானவர் இந்த ராஜேந்திர சோழன் ஆவார். சோழ மன்னர்களில் மிகச்சிறந்த மாவீரனாக திகழ்ந்தவர் இந்த ராஜேந்திர சோழனாவார். ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே பரந்து விரிந்த சோழ பேரரசின் நிலப்பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். தென்னிந்திய பகுதிகளான தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகள் மற்றும் தென் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் அவர் ஆட்சி காலத்தில் இருந்தது. ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ நாடு, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கட்டாரம், மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டு ஆட்சி செய்தவன் இந்த ராஜேந்திர சோழன் ஆவார். முதன் முதலில் கடல் கடந்து பெரும்படையை திரட்டி போர் செய்த மன்னன் இந்த தமிழ் மன்னனாவார். இந்த ராஜேந்திர சோழன் மகிபாலனை வென்று வங்கதேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தார். அதன் வெற்றியை சிறப்பிக்கவே கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரை உருவாகி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து தொடங்கினான். ஆந்திராவில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காலாஸ்திரி திருக்கோவிலையும் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மாவீரன் ராஜேந்திர சோழனை கங்கை கொண்ட சோழன், மும்முடி சோழன், மதுராந்தகன், உத்தம சோழன், பண்டித சோழன், வீர சோழன், மதுராந்தகன், மனுகுல சோழன், அதிசய சோழன், விக்கிரம சோழன், வீர ராஜேந்திரன், பராக்கிரம சோழன், ராஜ ராஜேந்திரன், உத்தம சோழன், பண்டித சோழன், முடிகொண்ட சோழன், மலைநாடு கொண்டான், கங்கை கொண்ட சோழன் என்ற பட்ட பெயர்களோடு சிறப்புற அழைக்கப்பட்டார்.
இந்த பிரம்மதேசத்தில் உள்ள இவ்வாலயம், விமானம், அதன் கீழுள்ள கருவறை மண்டபம் பல்லவர்களால் கட்டப்பெற்றதாகும். அதன் பின் முன் மண்டபத்தை சோழர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தில் காணப்படும் விமானம் மற்றும் கருவறை மண்டபம் பல்லவர்களால் மணற்பாறைகளை கொண்டு கட்டப்பெற்றுள்ளது. கோவிலின் கருவறை, அந்தரளம், அர்த்த மண்டபம் மற்றும் திறந்த முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நுழைவு ராஜகோபுரம் கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 90க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. இவ்வாலயத்தின் கருவறை சுவரில் பல்லவர்கள் மற்றும் சோழர் கால கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. இவ்வாலயத்தை 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பெற்று பிற்கால சோழர்களால் இவ்வாலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தை பிரம்மதேசம் ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் என்றும், முதலாம் ராஜராஜன் காலத்தில் இந்த இடம் பராக்கிர சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இவ்வாலயத்தில் சோழர்களுக்கு சொந்தமான 77 கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இவ்வாலயத்தில் காணப்படும் பழமையான கல்வெட்டு கம்பவர்மனின் 20ஆம் ஆண்டு ஆட்சிக்கால கல்வெட்டுகளாகும். இவ்வாலயத்தில் பராந்தகன், கன்னரத்தேவன், பார்த்திவேந்திரவர்மன், ராஜராஜன், ராஜேந்திரன் ஆகியோரின் கல்வெட்டுகள் காணப்படுகிறது. ராஜேந்திர சோழன் தனது 80வது வயதில் பிரம்மதேசத்தில் வாழ்ந்து மறைந்தார் என்பது உண்மையாக இருந்தாலும் அதனுடைய கல்வெட்டுக்கள் இவ்விடத்தில் காணப்படவில்லை. ராஜேந்திர சோழன் மறைந்து இறுதிச் சடங்கு நடத்தும் பொழுது அவருடைய மனைவி வீர மகாதேவி ராஜேந்திர சோழனுடன் உடன்கட்டை ஏறி தனது வாழ்வை முடித்துக் கொண்டார். ராஜேந்திர சோழனும் மற்றும் அவரது மனைவியின் நினைவாக மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக அவருடைய மைத்துனர் பல இடங்களில் தொண்டு நிறுவனம் பிரம்மதேசத்தில் ஏரிகளையும் குளங்களையும் வெட்டியதாகவும் கோவில் கல்வெட்டில் காணப்படுகிறது. இந்த ஒப்பற்ற தமிழ் மாவீரனான ராஜேந்திர சோழன் ஆலயமானது தொல்லியற்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் இவ்வாலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். இவ்வாலயம் செய்யாறு தாலுக்கா வடார்காடு மாவட்டத்தில் உள்ள பிரம்மதேசம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த பிரம்மதேசம் ஆற்காடிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இந்த பிரம்மதேசத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாலயத்தை நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது வந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆலயத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பரந்தாமன். நன்றி, வணக்கம்.